ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பென்டென் ஆம்னிவர்ஸ். இது 2012 ரிலீஸ் ஆச்சு. இது அனிமேட்டட் தான், அனிமேட்டட் கார்ட்டூன். இதோட சீசன் 1 பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பென்டென்னுக்கு அல்டிமேட் ஏலியனில் கடைசி எபிசோடில் ஆஸ்மித் வந்து பென்னோட 18th பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுக்குறாரு வாட்சை, அதாவது இந்த ஆம்னிவர்ஸ் வாட்ச் கொடுக்குறாரு. அதில் நிறையா புது ஏலியன்ஸ் இருக்குது, புது கதைகளும் கொண்டு வராங்க ஆம்னிவர்ஸில். புது கதைகள்னால் எப்படி சொல்கிறதுனா, நம்ம பூமி இருக்குல்ல, அதோட அண்டர் கிரவுண்டில் ஏலியன்ஸ் வாழற மாதிரி புதுசாக கதை கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் க்வென் கெவின் ரெண்டு பேர் இருக்காங்கள்ல, அவங்க ரெண்டு பேரும் வந்து பென்னை விட்டு பிரிஞ்சு போகிற மாதிரி, க்வென்னோட படிப்புக்காக வேறு ஊருக்கு போகிற மாதிரி, கெவின் க்வென் கூட போகிற மாதிரி காமிக்கிறாங்க கதையை. அதனால் பென் தனியாகிடுறான். அதனால் பென் தனியாக இருக்கானே, பென்னுக்கு பார்ட்னர் வேணும்னு சொல்லிட்டு அவங்க கிராண்ட்பா மேக்ஸ் டெனிசன் என்ன பண்ணுறாரு, ரூக்குன்னு ஒருத்தவனை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. அவன் ப்ளம்மர் கோர்ஸ்லாம் முடித்தவன், அவனும் ஒரு ப்ளம்மர் தான். அவன் வேறு கிரகத்தை சேர்ந்த ஒரு ஏலியன். அவன் செமையாக சண்டை போடுவான் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு. அவன் வந்து ஒரு இது வேறு வச்சுருக்கான், கார். அந்த ட்ரக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரக்கு பூமிக்கு ஏற்ற ட்ரக்கு மாதிரியும் மாறிடும், ஸ்பேஸ் ஷிப்பாகவும் மாறும். அந்த அவன் வச்சுருக்க டூல்ஸ் எல்லாம் கூட நல்லாயிருக்கும். டூல்ஸ்னால் கன், அந்த மாதிரி நிறையா திறமை அவன்கிட்ட இருக்கும். அவன் ஃபஸ்ட்டு பென் வந்து அவனை பார்ட்னராக ஏற்றுக்க மாட்டான், அப்புறம் போக போக பார்ட்னராக ஏற்றுப்பான். பென்னுக்கு புதுசாக ஒரு எனிமியும் காட்டுறாங்க, யாருன்னு பார்த்தீங்கன்னா கைபர் அப்படின்ட்டு. அவனும் ஒரு வேறு கிரகத்தை சேர்ந்த ஏலியன் தான். அவன் வந்து இந்த ஆஸ்மித்தோட எதிரி ஆல்பிடோலாம் இருக்காங்கள்ல, அவங்களோட கூட்டாளி. பென்னை வந்து வேட்டையாடுறதுக்காக வரான். அவன் வந்து ஒரு வேட்டையாடியும் கூட. அவன்கிட்ட வந்து ஒரு டாக் மாதிரி ஒன்று இருக்குது, அது கழுத்துலேயும் வந்து ஆல்பிடோ உருவாக்கின இது மாதிரி ஆம்னிடிக்ஸ் மாதிரியே ஒரு கேஜெக்ட். அதை வச்சு அவனாலையும் அந்த டாகாலையும் பல ஏலியன்ஸாக மாற முடியும். அதாச்சு ஆம்னிவர்ஸ் வாட்ச் இருக்குல்ல, அந்த வாட்சில் உள்ள எல்லா ஏலியன்ஸோட நேச்சுரல் வேட்டையாடி. இப்போது நார்மலாக ஒரு விலங்கு இருந்துச்சுன்னா, இப்போ மானை இருந்துச்சுன்னா மானை வேட்டையாடுறது, புலியில் புலினா மானை வேட்டையாடும்ல, அந்த மாதிரி. இப்போ பென் ஒரு ஏலியன் மாறினானா அந்த ஏலியனோட வேட்டையாடி, அதை விட பவரான ஏலியனாக மாறும் அந்த டாக். ஏன், அதுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுற விசில் வந்து இவன் தொண்டை தான், கைபரோட தொண்டை தான். அதை வச்சு தான் அவன் பென்னை இது பண்ண வராங்க, பிடிக்க வராங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சீசன் 1 எபிசோட்ஸ் எல்லாத்துக்கும் லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை கிளிக் கொடுத்து டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். டேகுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.